அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் காவேரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஐஇடி 355 அப்படிங்கிற நல்லரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐஇடி 355 இந்த நல்லரகம் 1974 1978 இதற்கு இடைப்பட்ட காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் ஒரு குறுகிய கால நெல்ரகமாகவும் இருக்குங்க. இந்த நெல்ரகம் 100-105 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. TN1 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் TKM6 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம் தான் இந்த ஐஇடி 355 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததான் இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க. அடுத்ததான் இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் புன்செய் நிலங்களுக்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. குறைந்த நாட்களில் அறுவடைக்கு தயாராகிறதுனால குருவைக்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. கார்குருவை, சொர்ணாவரி, நவரை ஆகிய 4 பட்டங்களுக்கும் ஏற்ற மிக சிறந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், இலை உரை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டு நிலப்பகுதிகளில் நன்கு வளரக்கூடிய ஒரு பண்பையும் பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5 டன்லேருந்து 7 டன் வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த ஐஇடி 355 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.